நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலைவாய்ப்பு சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகள் நாம தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 38 மாவட்ட வாரியாக தமிழ்நாடு அரசுலேருந்து புதிதாக அறிவிக்கப்பட்டக்கூடிய வேலைவாய்ப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் இன்னும் அரசு வேலையினுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணலனா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், மறக்காமல் இருப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுபோல் நம்முடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்ஸில் ஜாயின் பண்ணாதவங்க அதற்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா தினசரி வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்புகள் அதாவது யூடியூப்பில் வீடியோ வடிவில் கொடுக்க முடியாத நிறைய வேலைவாய்ப்பு அறிவிப்பு நம்ம தொடர்ந்து அதில் ஷேர் பண்ணுறோம். ஸோ மறக்காமல் அதிலையும் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சொந்த ஊரிலேயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 750 மேற்பட்ட காலி பணியிடங்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு தமிழ்நாடு அரசுடைய நிரந்தர பணியிடம் தான். இதற்கான சேலரின்னு பார்த்தீங்கன்னா 35,400 பேசிக் சேலரியில் தொடங்கி 100,000 வரைக்குமான சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் எல்லாமே கிடைக்கும், சரிங்களா? ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை வேலைவாய்ப்பு இருக்குது, அதாவது எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது அப்படின்ற முழுமையான விவரங்கள், கல்வித்தொகை விவரங்கள் அனைத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் உள்ள தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலைவாய்ப்பான தகவலை தெரிஞ்சுக்க நீங்கள் இன்னும் இந்த அரசு வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்ட வாரியான காலி பணியிடங்களை முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் நான் சாம்பிளுக்கு ஒரு சில மாவட்டங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி இருக்கான குவாலிஃபிகேஷன் டீடெயில் எல்லாமே சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ காலி பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 36, கன்னியாகுமரியில் 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க, பெரம்பலூர் மாவட்டத்தில் 16, தேனியில் 12, கள்ளக்குறிச்சியில் 17, நாகப்பட்டினத்தில் 18, திருவள்ளூரில் 28, சிவகங்கையில் 12, தருமபுரியில் 23, திருவாரூரில் 14, திருச்சியில் 22, கடலூரில் 39, தூத்துக்குடியில் 17, திருநெல்வேலியில் 4, காஞ்சிபுரத்தில் 8, செங்கல்பட்டில் 14, நாமக்கல்லில் 43, தருமபுரியில் 23, வேலூரில் 16, திருவண்ணாமலையில் 80, கிருஷ்ணகிரியில் 33, நீலகிரியில் 3, தஞ்சாவூரில் 27, ஈரோடில் 17, விழுப்புரமில் 17, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 19 வேகன்சி, திருப்பூரில் 25, சேலமில் 53, கரூரில் 16, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வரையான வேலைவாய்ப்புகள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சாம்பிளுக்கு ஒரு மாவட்டத்தினுடைய வேலைவாய்ப்பு அறிவிப்பாங்க, அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி அதில் உள்ள முழுமையான தகவலை காட்டுறேன். என்றைக்கு விண்ணப்பிக்கணும், எப்படி விண்ணப்பிக்கணும், அப்ளிகேஷன் ஃபீஸ், இந்த மாதிரி முழுமையான விவரங்களை பார்க்கலாம் வாங்க. ஸோ பதவியினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா பணி பார்வையாளர் அல்லது இளநிலை வரை தொழில் அலுவலகம் சொல்லக்கூடிய இந்த பணியிட்டு தான் எடுக்கிறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 35,400 தொடங்கி 112,400 வரைக்குமான பேசிக் சேலரி ப்ளஸ் அலவன்ஸ் கிடைக்கும். இது வந்துட்டு தமிழ்நாடு அரசுடைய ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து அறிவிச்சிருக்காங்க, சரிங்களா? இந்த வேலைவாய்ப்பு இப்போ சாம்பிளுக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். மொத்தம் 17 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அனைத்து பிரிவினருக்குமே 1/7/2020 அன்றைய தேதி அடிப்பில் 35 வயசு உள்ளவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை கம்யூனல் வைஸ் பிரேக்கப்பு ப்ளஸ் வேகன்சி எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக மாறும், சரிங்களா? கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ இன் சிவில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடிஷனலாக வந்துட்டு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படித்தவங்க, அதாவது பிஇயில் சிவில் முடித்தவங்களுக்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடியே இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க, டிப்ளமோ மட்டும் முடித்தவங்க அப்ளை பண்ணலான்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது பிஇக்கும் அதாவது இந்த அனைத்து நோட்டிஃபிகேஷனுமே கேன்சல் பண்ணிட்டு இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலுமே அறிவிப்பில் விட்டுட்டே வராங்க. பிஇ முடித்தவங்க அதாவது பிஇயில் சிவில் முடித்தவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதுபோல் நீங்கள் பார்ட் டைமாவோ அல்லது ரெகுலராகவோ தான் படிச்சிருக்கணும், டிஸ்டன்ஸ் மோடில் படித்தவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஒவ்வொரு அடுத்த லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பிக்கிற லாஸ்ட் டேட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாக வேரி ஆகும். இதை பொறுத்த பார்த்திங்கன்னா அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை 21 ஜனவரி வரை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் அந்த ஜனவரி எண்டுக்குள்ளே முடிகிற மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்குது. நான் எல்லா மாவட்டத்துக்குமான நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கை நான் 38 மாவட்ட வரையான அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு உங்களுடைய மாவட்டத்தினுடைய பேரை கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க, சரிங்களா? விண்ணப்பிக்கக்கூடிய முறை வந்து ஆஃப்லைன் தான், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் இதிலேயே கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை தேவையான ஆவணங்கள் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணணும், கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு ரீசன்ட் பாஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அதில் சைன் பண்ணிக்கோங்க. தேவையான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் வயதுக்கானது, கம்யூனிட்டிக்கானது, அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கானது, அனைத்து விதமான சான்றிதழுடைய செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அந்தந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரனுடைய ஊர், அதாவது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி பிரிவு, மாவட்ட ஆட்சியரகம், 2ம் தளம், கோரம்பலம், தூத்துக்குடி இங்கே கொடுத்துருக்காங்க. இதுபோல் ஜஸ்ட் இது மட்டும்தான் வேரியாகும், அதாவது உங்களுடைய கலெக்டர் ஆஃபீஸினுடைய அட்ரஸ் மட்டும்தான் வேரியாகும். மற்றபடி மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அப்படின்றது எல்லாருக்குமே சேம் தான். எல்லாமே எந்தெந்த முகவரிக்கு அப்ளை பண்ணுற எல்லா டீட்டெயிலுமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன், அதில் போயிட்டு உங்களுடைய மாவட்டத்தினுடைய பேரை ஓப்பன் பண்ணி முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தையும் இப்போ லேட்டஸ்ட்டாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கான அறிவிப்பிலும் ஃபுல்லாகவே கொடுத்துருப்போம், போய் செக் பண்ணி பாருங்கள். எதுவும் அப்ளை பண்ணல டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அதுபோல் இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது, ஓகேங்களா? ஃபீஸ் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட் எல்லாமே ஃபர்தராக அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது விண்ணப்ப அதாவது எழுத தேர்வுக்கான அந்த ஹால் டிக்கெட்டு, அப்புறம் நடைபெறக்கூடிய இடம் எல்லாமே வந்து தனியாக தபால் மூலம் அனுப்பி வைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லா மாவட்டத்துக்குமான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த தரக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய அரசு வேலைவாய்ப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.